Hi friends, welcome to Ash Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைஸியான சில்லி மயோ சாஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 3 முட்டை, 3/4 டீஸ்பூன் சால்ட், ஆஃப் லெமன், 5 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 350 ml ஆயில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 முட்டையும் வந்து உடச்சி இந்தமாரி ஜாரில் ஊற்றிடலாம். ஸோ 3 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி பல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்தமாரி 7 to 8 பல்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹாஃப் லெமன் நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அகெயின் பல்ஸ் கொடுங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம வந்து இந்தமாரி பல்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி ஊற்றி ஊற்றி பல்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். நீங்கள் ஆயில் மொத்தமாக ஊற்றி நீங்கள் இந்தமாரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. ஸோ அகெயின் ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ அன்டில் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். ஸோ ஃபைனலி ஸ்பைஸியான சில்லி மயோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே குயிக்கான ரெசிபி, நம்ம வித்தின் 5 மினிட்ஸ் வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த சில்லி மயோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இந்த சில்லி மயோ சாஸை வந்து தண்டூரி சிக்கன், பார்பிக்யூ, பெப்பர் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும், ஃபிஷ் கட்லெட், இந்தமாரி எல்லாத்துக்கூடையும் நம்ம வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ஒன்ஸ் இந்த மயோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மயோ லவர் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.